திருவாசகத்தின் 41 அற்புத பத்து அனுபவம் ஆற்றாமை. அற்புதம் என்பது ஆச்சரியம். அத்தகைய வியப்பு உலகில் உள்ள மக்கள் அனைவரும் பெண்ணின்பத்தில் மயங்குவது இயல்பு. அத்தகைய பெண்களில் மயிலையும் தவிர்த்து அவர்களை இறைவன் ஆட்கொள்கிறான் என்பது வியப்பான செய்தியாகும். மக்களுக்குள்ள இந்த மயக்க உணர்வை பெருந்தகை தன்மேல் ஏற்றி 10 பாடல்களிலும் இக்கருத்தை கூறிய அருளியுள்ளார்கள். திரிவேனே, கிடப்பேனே என ஒரு சொற்கள் இவ்வுண்மையை புலப்படுத்தும். அனுபவம் என்பது சிவானுபவம். அத்தாவது ஆன்மா சிவபெருமானோடு இரண்டர் கலந்து ஒன்று எனும் தன்மை புரிந்தி பேரின்ப நுகர்வுற்று இருத்தலாகும். ஆற்றாமை என்பது தாங்க முடியாமை. மேலும் மேலும் பேரின்பம் நுகர்வு வளரும்போது அதனை தாங்க முடியாமல் நிற்பது அனுபவம் ஆற்றாமையாகும். அத்தகைய அனுபவம் ஆற்றாமையே அற்புதம் என கூறி அருளியுள்ளார்கள். வணக்கம்.